ஆர்த்தி பேட்ஸ்வேர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் பிரபாகரன் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத போட்டுக்குங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட் காட்டும் இந்த வீடியோவில் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குற வளர்க்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம் புதுசாக லவ் பேர்ட்ஸ் இருந்து பிரீட் பண்ணி சிக்கு எடுக்கிற வரைக்கும் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்கோம் வாங்க என் வீடியோக்குள்ளே போகலாம் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறதுல முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதோடய கேஜை செட் பண்ணுற இடம் முதல்ல முக்கியம் கேஜ் பண்ணுற செட் பண்ணுற இடத்துல எந்த இடத்துல வைக்கிறதுங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும் கேஜே அதிக ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்த பார்த்து செட் பண்ணணும் அதாவது அடிக்கடி நடமாட்டம் அதாவது பூனைகள் ஏழிகள் மக்கள் நடமாட்டம் அதேமாரி அடிக்கடி இருந்தால் அது டிஸ்டர்ப் ஆகி நம்மளை பார்த்து பயந்த சோபத்திலே அது இருக்கும் அதனால் அது பிரீட் ஆகிறதுல தாமதமாகலாம் அதனால் அந்த இடத்த நீங்கள் தெளிவான நடமாட்டம் இல்லாத இடமாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள் அடுத்தது லவ் இந்த பேட்ஸ் வந்து ஓவர் ஹீட்டை தாங்காத ஒரு பேட்ஸ் வெரைட்டி அதனால் இதுக்கு கண்ணு வலி சுக்கா வெயிட் லாஸ் போன்ற டிசீஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நிழல் உள்ள இடத்துல அதாவது வெயில் அதிகம் படாத இடத்துல கே செட் பண்ணுறது மாரி நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த இடத்துல நல்ல காத்தோட்டம் உள்ள இடமாக பார்த்துக்கிறது மிக முக்கியம் அதோட முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்னா அந்த இடத்துல அதாவது நீங்கள் கேஜி செட் பண்ணுற இடத்துக்கு எலியோ பூனையோ வராத மாதிரி பார்த்துக்குங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவு நேரங்களில் ஓர பறவைகள் ஓரம் அதை கூண்டோட ஓரத்தில் உட்காந்துருக்கிறப்போ எலியோ பூனைகளை அப்படியே அழுங்காமல் அதை பிடிச்சி காளையோ ரெக்கையோ கட் பண்ணி போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதனால் உங்கள் பறவை இறக்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த இடத்துல எலியோ பூனையோ வராத மாதிரி அந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது உங்களோட சாய்ஸ் அப்புறம் என்ன பண்ணால் உங்கள் கேஜிக்கு எறும்பு வராத மாதிரி பார்த்துங்க எறும்பு தானே அப்படின்னு நம்ம அலட்சியமாக விட்றதுனால எவ்வளோ பெரிய இழப்பு இழப்புங்கிறத நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன் கேஜியில் உள்ள பாட்லேயோ அல்லது பாக்ஸ்லேயோ ஒரு சிக்கு இறந்துருச்சுன்னா அதோட வாடகைக்கு எறும்பு வரும் அப்படி வர்றப்போ என்ன ஆகும்னா அது உயிரோடு இருக்கிற சிக்கையும் கொன்று சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த எறும்பு மிக பலமானதாக மாறிடும் இதனால் உங்களுக்கு இழப்பு ஏற்படும் இதனால் அந்த இடத்துல நீங்கள் எறும்பு வராத மாதிரி பார்த்துக்கிறது முக் மிக முக்கியமான விஷயம் இந்த வகையான இந்த அதாவது நம்ம இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து இன்டோர்லேயும் செட் ஆகும் அவுட்டோர்லேயும் செட் ஆகும் அதாவது வீட்டுக்குள்ள அழகுக்காக நீங்கள் வளர்க்கலாம் அல்ல விற்பனைக்காக நீங்கள் வெளியில் பெரிய கேஜ் போன்ற அமைப்பு செட் பண்ணியும் வளர்க்கலாம் இது எல்லா இடத்துலையும் செட் பண்ணுற ஒரு பறவை இனம் அதோடு இல்லாமல் இதை குரூப்பாகவும் ப்ரீட் பண்ணலாம் சிங்கிள் பேராக போட்டும் ப்ரீட் பண்ணலாம் இது எல்லாத்துக்குமே ஒத்து வரும் அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதாவது ஒரு கேஜியில் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் வச்சு ப்ரீட் பண்ணுறது சிங்கிள் பேர் அதாவது சிங்கிள் பேரை வச்சு ப்ரீட் பண்ணுறது ஒன்று இல்லை அப்படி இல்லைன்னா பெரிய கேஜியில் ஒரு பத்து பேர் அதாவது பத்து அஞ்சு பத்துனா அஞ்சு பென்னு அஞ்சு ஆண் அப்படி போட்டோ நீங்கள் ப்ரீட் பண்ணலாம் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு செட் ஆகும் நீங்கள் புது லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறதுல பிகையினர் அதாவது புதியவராக இருந்தீங்கன்னா சாதாரண லவ் பேர்ட்ஸ் வகையை வாங்கி முதல்ல பழகினதுக்கு அப்புறம் நீங்கள் நல்லா வளர்க்குறீங்க உங்களுக்கு எது இழப்பு ஏற்படலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மியூட்ரிஷன் பேர்ட் அதாவது அரிய வகை அதாவது கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியான பேர்ட்ஸாக வாங்கி வளர்க்குறதுல நீங்கள் ஆர்வம் காட்டலாம் அது அது வரைக்கும் நீங்கள் சாதாரண லவ் பேர்ட்ஸை வாங்கி பழகிறது மிக முக்கியம் லவ் பேர்ட்ஸு அதாவது பேர்ட்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா அடல்ட்டு பேராக வாங்காமல் சின்னதாக அதாவது சிக் ரொம்ப சிக்காகவும் இல்லாமல் நடுத்தரமாக பார்த்து வாங்குங்க உங்கள்கிட்ட வந்து பழகுனதுக்கப்புறம் அடல்ட் ஆனால் தான் உங்களுக்கு ப்ரீட் பண்ணி நல்ல சிக்கு அதால் தர முடியும் வாங்குறதுல மிக முக்கியம் என்னமா நீங்கள் பெட் ஷாப்லையோ அல்லது உங்களை தெரிஞ்சவங்க கிட்டயோ வாங்குங்க அதாவது தெரிஞ்சவங்க அதாவது உங்கள் ஊரில் தெரிஞ்சவங்க நல்ல நம்பிக்கையானவங்க ப்ரீட் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு நல்ல சிக்காக நீங்கள் சொல்லி வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு தரமான சிக்கை அது கொடுக்கும் அடுத்து லவ் பெட்ஸ் என்னென்ன சாப்பிடும் அதுக்கு என்னென்ன கொடுக்கணும் அதாவது அந்த அது என்னென்ன கொடுக்கணுங்கிற ஒரு வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடி மேக் பண்ணி போட்டிருக்கோம் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் தெரியாத பத பார்க்காதவங்க அதை போய் பா செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறவங்க சா சமாளிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னு லவ் பேர்ட்ஸுக்கு என்னென்ன டிசீஸ் வரும் எந்த கிளைமேட்டுக்கு அது ஒத்து வரும் எந்த கிளைமேட்டுக்கு எந்த டிசீஸ் வரும் அப்போ என்னென்ன மெடிசன் கொடுக்குங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்புறமா நீங்கள் மேல் ஃபீமேல் நல்லா தெளிவாக பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்குங்க அதாவது நீங்கள் கொண்டு விட்டு கூண்டுக்குள்ள பேட்ஸை விட்ட உடனே பாட்டோ அல்லது பாக்ஸோ வைக்க வேண்டாம் கொஞ்ச நாள் அது உங்களோட பழகட்டும் நீங்கள் கொண்டாந்து விட்ட உடனேயோ பாட்டோ அல்லது பாக்ஸோ வச்சுட்டிங்கன்னா அது பயத்தில் போயிட்டு அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வெளியே வராது அதனால உங்களோட அதை பழகுற வாய்ப்பு அதுக்கு கம்மியாயிடும் அதனால் உங்களை புதுசாக போலவே அது பார்த்து மிக சீக்கிரமாக உங்கள்கிட்ட பழகாது சரி அப்போ எப்போதாங்க பாட்டு பாக்ஸெல்லாம் எல்லாம் அது வளர்ந்து அடல் ஸ்டேஜுக்கு வர்றப்போ தான் நீங்கள் பாட்டோ பா பாக்ஸோ வைக்கணும் அப்படி வச்ச பிறகு அதை திறந்து பார்க்குறதா தான் முட்டை விட்ருக்கா அப்படின்னு திறந்து படிக்கடி பார்க்குறத கூடாது அப்படி பார்த்திங்கன்னா அது பயந்துரும் அதாவது இந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சிக்கு பிறந்து அதை நூற்றி இருபது நாளில் அது அடல் ஸ்டேஜுக்கு வரும் இந்த ஸ்டேஜில் அந்த பறவையை கையால் பிடிக்கக்கூடாது அதாவது நம்ம பறவைகளை பார்க்க யாராவது வர்றாங்கன்னா அதை கூண்டை தொட்டு பார்க்க அனுபவம் அனுபவிக்க கூடாது தூரமாக நின்று கூண்டை தொடாமல் போல் நீங்கள் சொல்லி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த பேர்ட்ஸ் உங்கள் அது கம்ஃபர்டபுளாக உணர்ந்து உங்களுக்கு நல்ல சிக்க கொடுக்கும் அதாவது பேர்ட்ஸ் முட்டை போட்டிருக்கா அப்படின்னு அடிக்கடி தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்டு டிஸ்டர்ப் ஆகிடும் வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் கேஜை பொறுமையாக சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்த பறவைக்கு எந்த டிசீஸும் வராமல் நீங்கள் பார்த்துக்க முடியும் இதனால் உங்களை மருத்துவ உங்களுடைய மருத்துவ செலவும் குறையும் லவ் பேர்ட்ஸ் ஒரு கிளர்ச்சியில் அதாவது ஒரு முறையில் நாலுலேருந்து எட்டு முட்டை வரையும் வைக்கும் முட்டை வச்சு இருபது நாள்லேருந்து இருபத்தி மூணு நாளுக்குள்ளே ஒவ்வொரு சிக்கா அது ஒன்று விட்டு ஒரு நாள் சிக்கா பொறிச்சு எல்லா குஞ்சு எல்லா முட்டையும் பொறிச்ச பிறகு நீங்கள் பார்க்கலாம் சிக்கு பொறிச்சு பொறிச்சு இருந்து இருபத்தி மூணு நாள் வர நாள் வரைக்கும் பாட்டை விட்டு வெளியே வரும் எல்லா சிக்கும் பாட்டை விட்டு வெளியே வந்த பிறகு பாட்டை உடனே கரெக்டிடணும் சிக்கை பேரன்ஸ் கூடவே பத்து அல்லது பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சுக்கோங்க சிக்கு தானாகவே அதாவது செல்ஃபீடு எடுக்குதான்னு தெரிஞ்ச பிறகு அதை வேறு கேஜிக்கு நீங்கள் பிடிச்சிடலாம் லவ் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளர்ச்சி முடிக்க மூணு மாதங்கள் ஆகும் லவ் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இயரில் அதாவது ஒரு வருஷத்தில் மூணு தடவை அதை இனப்பெருக்கம் செய்ய வச்சு குஞ்சு எடுக்க முடியும் சம்மரில் அதுக்கு ப்ரீடிங் செட் ஆகாது அதன் ஓவர் ஹீட்டு வெயில் அதனால் அது நீங்கள் அப்போது ப்ரீட் பண்ணாமல் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறது நல்லது அப்போது அதுக்கு ஹெல்த்தியான உணவு மற்றும் தானியங்கள் முளைக்கட்டிய பயிர் கீரை வகைகள் பழங்கள் அங்கே கொடுத்து அதை நல்ல ஊட்டச்சத்தோடு வச்சுருந்தீங்கன்னா அடுத்த சீசனில் உங்களுக்கு தரமான நல்ல புஞ்சிகளை அதால் தர முடியும் வீடியோவில் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறத பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெளிவாக சொல்லியிருக்குன்னு நம்புகிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ